நான் ட்ரைனிங் முடிச்ச பிறகு எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராக்டிகல் ட்ரைனிங் தேனியில, தேனி டிஸ்ட்ரிக்ட். ஒரு இடத்துக்கு பர்டிகுலர் பிளேஸ்க்கு போய் ஒருத்த வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து அந்த ஏரியாவில் பெரிய ரவுடிசம் போனவொன்னு, அவனை போய் ஒரு நாள் சிங்கிளாக புல்லட் எடுத்துகிட்டு போயிட்டு ஊரில் யார் என்னென்ன அவனை போய் அவனை ரொம்ப ரஃபாக இருப்பான் சார் அப்படி இப்படின்னாங்க. என் எஸ்ஐ கூட இருந்தவர் இல்லை போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு புல்லட் எடுத்துகிட்டு போய் பார்த்து என்ன எப்படி இருக்குன்னா, அவனு போய் பார்த்தோன்னா ஓகே ட்ரைனிங் டிஎஸ்பி ஒரு சின்ன பையன் வந்திருக்காரு போல இருக்கு. அவனை வந்து வயசு 28 வயசா அப்போவா எனக்கு 27 பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நோட்டோரியஸ் அப்படின்னு பார்த்து பேசுவோம். அவர் ரொம்ப சாஃப்டாகவே இருந்துட்டாரு, நமக்கு ஒரு ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அவ்வளோதான். அந்த மாதிரி ஜென்ரலி அப்போ தான் போலீஸுடைய ரியல் ஃபீல். சக்கரை சக்கரைனா சாப்பிட்டு பார்த்தா தானே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். போலீஸ் போலீஸ்னு வந்துட்டான் உள்ளே போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு போய் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சின்ன சக்ஸஸ் மாதிரி, ஒரு ரவுடி பயப்படுறான் அப்படின்ட்டு. ஒருத்தன் நல்லவனா வரணும் அப்படின்போது அவனை போயிட்டு நம்ம மறுபடியும் மறுபடியும் கசக்கிறது எனக்கு உடன்பாடு எப்பவுமே கிடையாது. அவன் ஹி சரண்டரிங், அவ்வளோதான், ஹி அட்மிட்ஸ் இஸ் கிரைம். நம்ம ப்ராசிக்யூஷனில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கணும். அதே போல் அவன் நல்ல விதமாக வரணும் அப்படின்னா அவனுக்கு நிறைய பண்ணி கொடுக்கணும். எனக்கு இப்போ ராணிப்பேட்டை ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் பண்ணும்போது ராணிப்பேட்டுடைய ஃபஸ்ட் எஸ்பி அப்படிங்கிற ஒரு பெரிய அசைன்மெண்ட் எனக்கு கிடச்சிது, ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. அதில் டிஸ்ட்ரிக்டும் ஃபஸ்ட்டு அப்போ தான் ஃபார்ம் ஆகுது. அதை அந்த ஏரியா பார்க்கும்பொழுது இப்போ கம்பைன்ட் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பெரிய டிஸ்ட்ரிக்ட், மொரட்டு டிஸ்ட்ரிக்ட் அது. அந்த டிஸ்ட்ரிக்டில் லிக்கர் இருந்தது, இல்லிசிட் லிக்கர் இருக்கிறது நல்லா தெரிஞ்சுது. இந்த சவுத்துலலாம் இருக்கும்போது நான் 10 இயர்ஸ் சவுத்தில் இருந்திருக்கேன். பட் அந்த மாதிரியான விஷயங்கள் நானும் ட்ரைனிங்கில் இருக்கும்போது ஊரல் பார்க்கலன்னா இருக்கவே இருக்காது, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் சவுத்தில் எராடிகேஷன் ஒர்க்கு. எப்பயாச்சும் ரேர்லி சின்ன சின்னதாக சொந்ததுக்காக வயலில் 4-5 குடம் அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்க்கும்போது சின்ன வயசில் பார்த்த மாதிரி டியூப்ல கட்டி எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. அப்போ பிளாக் ஸ்பாட் வில்லேஜஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணலாம், அதை கரும்புள்ளி கிராமம்னு சொல்லி. அந்த கரும்புள்ளி கிராமம் அதெல்லாம் அப்போ இருந்த கலெக்டர் மேடம் திவ்ய தர்ஷினி அவங்களோட கம்பைன்ட் எஃபர்ட்டில் ரீஹேப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து ஒரு 140 மாடுகளை வாங்கி அவங்களுக்கு அந்த வில்லேஜில் கொடுத்தோம். அதே மாதிரி எஸ் எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்தோம். அப்புறம் இன்னொரு இடத்துல போய் இன்னொரு வில்லேஜில் நம்ம ஊரில் பண்ண அதே செட்டப்பு, ஜிம்மு கிரவுண்டு லைப்ரரி அதை பண்ணி கொடுத்தோம். அப்புறம் கொஞ்சம் பேருக்கு டெய்லர் மிஷின் அந்த ஊரில் அதை எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நாங்கள் போய் வாங்க எல்லோரும் திருந்துங்க அப்படின்னு பண்ணல. முதல்ல போனவுடனே ஒரு காஷன், அதுக்கு பிறகு சிவியர் ஆக்ஷன், காஷன் ஃபாலோட் பை அன் ஆக்ஷன். வந்த பிறகு தான் ஓஹோ நம்ம வழியில் மாறலைன்னா இவங்க விடமாட்டாங்க போலக்குது அப்படின்னு தான் வராங்க. ஸோ உன்ட்ட எச்சரிக்கை பண்ணோம், கேட்கல, ஈஸியாக எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் நடவடிக்கை எடுத்தோம், இந்த பாரு நீ இவ்வளோ ஊரல் பிடிச்சிருக்கோம், இன்னைக்கு நீ திருந்தணும்னு நினச்சா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுத்தோம். அதெல்லாம் மகத்தான ஒரு இது. அதே நேரத்தில் வந்து டாடி டாப்பிங் நிறையா இருக்கிற மாதிரி சொன்னாங்க. அதில் ரெண்டு குரூப் வந்து மோதிக்கிட்டாங்க, அந்த மாதிரியான இஷ்யூ இருந்தது. போலீஸ் ரைட் போகும்போது போலீஸ்கிட்ட இஷ்யூ பண்ணாங்க வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் இன்னொரு இடத்துல மணல் திருட்டு நடந்துகிட்டு இருந்தது. மணல் திருட்டு நடந்துகிட்டு இருக்காங்க, அவங்க மணல் திருட்டுனா மாட்டு வண்டியில் இருக்கக்கூடிய அங்கே இருந்த பாலாறு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து மணல் திருட்டுனா சின்ன சின்ன மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அவங்க போய் கேட்கும்பொழுது அவங்களுக்கு இதே நடக்கும், மாட்டு வண்டியை சீஸ் பண்ணும்பொழுது ரொம்ப பாதிக்கிறோம், எங்களுக்கு வேறு வழி இல்லை என்னலாம் சொன்னாங்க. ஸோ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் பேங்க் மூலிமா, லீட் பேங்க் அப்போ அங்கே தான், அந்த பேங்க் மூலிமா சொல்லி லோனுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். லோனுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம், உனக்கு மளிகை கடை வேணுமா என்ன வேணும் அந்த மாதிரிலாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ண